நீங்கள் சும்மா இப்போதைக்கு அந்த படங்கள் மட்டும் போங்களேன். ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ டார்கெட் ஜீரோவோட சூழலியல் வாரத்தில் 6வது அமர்வாக இன்று தீபக் வெங்கடாசலம் சூழல் அறிவோம் சூழலியல் செயல்பாட்டாளர் அவர் வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து தலைப்பு என்னென்னா, குப்பை சூழ் உலகு. நம்மளை சுற்றி வந்து குப்பைகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ கூட பார்த்துட்டிங்கன்னா, சென்னை மாநகராட்சி வந்து கடந்த 10 நாட்களாக ஊரடங்கு, இந்த ஊரடங்கு காலத்தை வந்து ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 3200 கிலோ குப்பைகளையும் 900 கிலோ சாரி டன் 3200 டன் குப்பைகளையும் 900 டன் இந்த கட்டட கழிவுகளையும் இந்த 10 நாட்கள் அகற்றியிருக்காங்க. அந்த குடியிருப்பு பகுதிகளில் நம்ம மக்கள் வந்து தூக்கி தூக்கி சாலைகளையும் கண்ட இடத்துல போடுற குப்பைகளை வந்து இவ்வளோ அகற்றியிருக்காங்கன்னா, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக அகற்றாத குப்பைகள், வெறும் 4 வருடத்திலேயே கிட்டத்தட்ட 3000 சில்லற டன் அளவுக்கு குப்பைகள் நகரத்தை சுற்றி இருக்குன்னா, இன்னும் சென்னை மாநகராட்சி மட்டும், இனி அதை எடுத்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, கிராமங்கள், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் எடுக்கப்படாத குப்பைகள் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து கணக்கில் அடங்காதது. இத்தனை ஆண்டுகளாக எடுக்காதது அந்த குப்பைகள். ஸோ அதை பற்றி ஒரு சிறு அறிமுகமாக நம்மளோட பேச இருக்காங்க தீபக் அவர்கள். வணக்கம் தீபக். வணக்கம் சகோ. நன்றி சகோ. கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம். அதான் இந்த உரையில வந்து சகோ முதல் டார்கெட் ஜீரோ குழுவுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்க, தொடர்ந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்தும் சூழலியல் சார்ந்தும் காற்று சார்ந்து காடுகள் சார்ந்தும் இயங்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்க இயங்கணும், இன்னும் தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும், காடுகள் பாதுகாக்கணும், உங்களால பல மாற்றங்கள் வரணுங்கிற கேட்டுக்கொள்கிற வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். வாய்ப்பளித்த பாலகுமாரன் சகோதரர்களுக்கும் நன்றிகள். முதல்ல வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போ சகோ பின்னாடி அடுத்த இதுக்கு போயிருக்கீங்க, வேற அடுத்த படம் அந்த அடுத்து 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 அந்த ஒரு டேட்டா வச்சிருப்பேன். அவ்வளவுதான். இப்போ குப்பைகள் அப்படின்னு பேசுறப்போ ரெண்டு விதமா முதல்ல நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து சாதாரண மனுஷங்க எல்லா எல்லா வெகுஜன மக்கள் உருவாக்குற குப்பைகளையும், இன்னொன்று தொழிற்சாலைகள் உருவாக்குற குப்பைகளும் இருக்கு. இப்போ நம்ம குப்பைகள்லாம் வெறும் சாதாரண மக்கள் உருவாக்குற குப்பைகள் மட்டும் பேசிட்டு போனோம்னா அது தீர்வாக்காது. ஏன்னா இப்போ பவானி ஆறு ஆகட்டும், காவேரி ஆறு ஆகட்டும், அது வந்து சாதாரண மக்கள் உருவாக்குற குப்பைனால ஒரு 30-40% மாசடையுதுன்னா, தொழிற்சாலைகளால மீதி இருக்கிற 70-60% மாசடைதுங்கிறத ஒரு யதார்த்தமான உண்மை. இப்போ பவானி ஆறு குறிப்பை எடுத்துக்கிட்டோம்னா, பவானி ஆறு பவானி சாகர் அணைக்கு வந்து கலக்கறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 12 பன்னாட்டு நிறுவனங்கள் அங்கே மேலே இருக்கு, அதோட கழிவுகள் வருது. இப்போ அதுக்கான சட்டங்கள் எல்லாமே இருந்தாலும், அவங்க இப்போ திருப்பூர் சாயப்பட்ட கழிவாகட்டும், பல எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதை பற்றி இந்த நிகழ்வு நான் விரிவாக பேச போகிறதுக்குல, ஆனால் ஆரம்பத்திலேயே அதை ஒரு விஷயம் நம்ம மனசில் பதிஞ்சுக்கிறதுக்காக நான் பதிஞ்சுக்கிறேன். இப்போ என்னன்னா, அவங்களை பொறுத்தவரைக்கும் ஜீரோ டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ஒரு இது வந்து சட்டம் சொல்லுது. அதாவது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே வர கழிவுகள் வந்து மாசு அடையாததாகவும் மாசுபடுத்ததாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா இதுக்குமே ஒரு செப்பரேட்டா ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இது நடைமுறையில் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப கம்மியாக தான் நடைமுறையில் இருக்குது. வரும் காலங்களில் இதை நம்ம முதல் கட்டமாக அழுத்தம் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ போன வருஷம் அந்த சுற்றுச்சூழல் தாக்கு மதிப்பீடு கூட அதையும் வந்து கொஞ்சம் வலுவிழுக்கு செய்யற மாதிரியான வேலைகள் நிறைய செய்யுது. அப்போ நம்ம ஊர் பகுதிகளில் எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனங்கள் வந்து எந்த மாதிரி கழிவுகள் வருது, அந்த கழிவுகள் எல்லாமே வந்து சுத்திகரிக்கப்படுதா, குப்பைகள் மேன்மைப்படுத்தப்படுதா, அந்த குப்பைகள் எங்க கொட்டுறாங்க, அந்த மாதிரியான ஒரு தேடல் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் ரொம்ப நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்புல முதன்மையான ஒரு விஷயமா இருக்கும். சரி, இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்வுல அதை நான் மையப்படுத்தி பேச போறது கிடையாது. ஏன்னா அதை பத்தி பேசணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேணும். இப்போ அணுக்கழிவுகளோட கையாடல் வந்து தனியா இருக்குது, ஒரு சாயப்பட்டற கழிவோட கையாடல் தனியா இருக்குது, ஒரு துணி பற்றையோட கழிவுகள் வேற மாதிரி இருக்கும், ரசாயன கழிவுகள் வேற மாதிரி இருக்கும், மருத்துவ நிறுவனங்கள் கழிவுகள், இப்போ வேடந்தாங்கல் பக்கத்துல வந்து இந்த சன் ஃபார்மா ஒரு பிரச்சனையை பேசுறாங்க, அதோட கழிவுகள் கையாடுறது வேற மாதிரி இருக்கும். ஆனா எல்லா கழிவுகளும் வந்து ஒரு ஒரே ஒற்றை புள்ளியில் நிற்குது, அது சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளை தான் நிற்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட பகுதியில் என்ன நிறுவனங்கள் இயங்குது, ஒரு டாஸ்மாக் கம்பெனியே இருந்தாலும் சாராயப்பட்ட கழிவு இருந்தாலும் அதுலேருந்தும் கழிவு வரும். எந்த ஒரு பொருளுமே இங்கே கழிவு இல்லாமல் உருவாக்க முடியாதுங்கிறத நவீன அறிவியல் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நவீன அறிவியல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதோ அதே விதத்தில் அந்த நவீன அறிவியல் ஆட்கொண்டிருக்கிற வணிகம் வந்து அதோட அதீத லாபத்துக்காக அந்த ஒரு குப்பையை அதோட கழிவை மேன்மைப்படுத்தவும் வரையறைப்படுத்தவும் அப்படியே வெளியே விடுறதா எங்கள் பிரச்சனையே. அறிவியல் வந்து அந்த கழிவை
சுத்திகரித்து திருப்பி நல்ல நல்ல விதமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்காதபடி வரக்கான எல்லா வழிமுறைகளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு கண்டுபிடிப்பு வருதுன்னா அதை வந்து அந்த கழிவை மேன்மைப்படுத்தலும் சேர்ந்து தான் வெளியவே வருது. ஆனால் அந்த கண்டுபிடிப்பை பயன்படுத்துக்கு தேவையான விஷயம் லாபத்துக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அந்த பின்னாடி இருக்கிற விஷயங்களை நம்ம விட்டுறோம். இது வந்து ஒரு சமூக பார்வையாக வந்து அரசியல் பார்வையாக வரும். அரசியல் கட்சிகளும் இதில் தெளிவாக வேலை பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டால் ஸ்டெர்லைட்டை வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு பல உயிர்களை வந்து நீந்து ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பாதிச்சுட்டு இருந்த ஒரு நிறுவனத்தை மூடி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டெர்லைட் மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கான்னு கேட்டால், கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா நிறுவனங்களுமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நாம முதல் கட்டமா இது வந்து தனிநபரை செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அரசு செய்யணும். அரசுக்கு குழுவா நம்ம அழுத்தம் செய்யணும். இப்போ டார்கெட் ஜீரோ சூழல் மாதிரி குழுக்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நம்ம முதல்மையா அழுத்தம் தெரிவிக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை இங்க வச்சுக்கிட்டு நான் என்னோட உரைக்குள்ள போறேன். இப்போ இன்னைக்கு இன்றைய உரையில நான் இதை பத்தி பெருசா பேசப்போது கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம பின்னாடி ஒவ்வொரு அந்தந்த பகுதிகள் இருக்கிறவங்க எடுத்து செய்யணுங்கிறத ஒரு விஷயம், அதை முதல்ல நீங்க ஆணித்தரமா புரிஞ்சுக்கணும். இப்போ சகோதரர் ஆரம்பத்துல அழகா சொன்ன மாதிரி இந்த ஒரு 10 நாள்லயே வந்து சேர்ந்த இந்த குப்பை கழிவுகள் வந்து 3000 மெட்ரிக் டன் இருந்தது, அதை நீக்கினாங்க அப்படின்னு வருத்தமா பகிர்ந்தாரு. இப்போ நான் சில தரவுகள் மட்டும் இங்க பகிர்ந்துக்கிறேன். முதல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வருடத்துக்கு 5.2 கோடி மெட்ரிக் டன் குப்பைகள் மட்டுமே நம்ம உருவாக்குறோம். இது வந்து தொழிற்சாலைகள் தனிநபர் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கணக்கு. அதுல சென்னையில ஒரு நாளைக்கு 5000 மெட்ரிக் டன் குப்பைகள் வெளியே வருது. அதாவது இது வந்து நீங்க சென்னை மாநகராட்சியோட டேட்டா பாத்தீங்கன்னா 2.8 ல் இருந்து 3 வரைக்கும் வருதுன்னு சொல்லுவாங்க, மெட்ரிக் டன் வரைக்கும் வருது. அதே வந்து செய்தித்தாள்களோட தரவுகள் பார்த்தீங்கன்னா 5000 டன். ஆனா இன்னுமே வந்து இவங்க கேரட் மாதிரி பல நிறுவனங்கள் அங்கே தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டோம்னா ஒரு நாளைக்கு 8000 மெட்ரிக் டன் வரைக்கும் குப்பைகள் வருது அப்படிங்கிறது தான் ஒரு இது விஷயம். 8000 மெட்ரிக் டன் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஒரு மெட்ரிக் டன்ங்கிறப்போ ஒரு லாரி மாதிரி எத்தனை லாரிகள் வருது. இந்த குப்பைகள் என்ன ஆகுதுங்கிறது பார்க்கணும்னா சென்னை பொறுத்தவரைக்கும் பள்ளிக்கண்ணிங்கிற ஒரு சதுப்பு நிலத்தில் கொட்டுறாங்க, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் சிங்கநல்லூர் வெள்ளலூர் குளத்துல கொட்டுறாங்க, கோபிச்செட்டிப்பாளையம் பண்ணாரி பொறுத்த வரைக்கும் பின்னாடி பண்ணாரிக்கு பின்னாடி சக்தி மங்கல பக்கத்தில் கொட்டுறாங்க, பொள்ளாச்சி பக்கத்து வரைக்கும் வெளியிடும். இப்போ ஒரு ஊருக்குன்னா அந்த ஊருக்கு வெளியே ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் முக்கியமான இடம் வந்து அது குப்பைமேடம் உருவாகிட்டு இருக்கு. இதுதான் யதார்த்தமான நிலை. இது வந்து இந்த குப்பைக்கு வந்து நம்மளோட பங்கும் இருக்கு, தொழிற்சாலைகளோட பங்கும் இருக்கு, எல்லாரோட பங்கும் இருக்கு. அப்போ சென்னைக்கு மட்டுமே வந்து 5000 மெட்ரிக் டன்னுங்கிற ஒரு இதெல்லாம் இந்த எண்ணிக்கையில வந்து வேறுபாடுகள் இருந்துட்டே இருக்கு. 5000 இருந்து 8000 மெட்ரிக் டன் வச்சுக்கலாம். அப்போ கோவைக்கு ஒரு 3000 மெட்ரிக் டன் இருக்கும், கோபிக்கு பொள்ளாச்சிக்கு ஒரு 1000 மெட்ரிக் டன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், 1000 விட கம்மியா இருக்கும். அப்போ இது இந்த தொடர்ந்து குப்பைகள் அதிகரிச்சிட்டே இருக்கு. இந்த குப்பைகளால பல பிரச்சனைகள் நம்ம உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ வர்க்க நிலைப்படி நெகிழி குப்பைகள் பாத்தீங்கன்னா கோவால வந்து ஒருத்தருக்கு 60 கிராமும் டெல்லியில 37 கிராமும் தேசிய சராசரியா ஒருத்தர் தினத்துக்கும் 8 கிராம் நெகிழி குப்பைகளும் உருவாக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப குப்பைகள் நம்ம தொடர்ந்து நிறைய உருவாக்கிக்கிட்டே இருக்கும், ஆனா அதுக்கான பிரச்சனைகளும் சந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கான தீர்வு மட்டும் நம்ம யாரும் செயல்படுத்துறதே கிடையாது. இங்க முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில வெறும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வெறும் 8% நெகிழி குப்பைகள் மட்டுமே மறுசுழற்சிக்கு உருவாக்கப்படுது. மீதி 92% ஏதோ ஒரு கிரவுண்ட் ஃபீல்டுக்காகவும் ஏதோ ஒரு சூழல் முக்கியமான இடத்துக்குமே போதும். உலகில் பெரிய வல்லரசான கருதப்படுகிற அமெரிக்காலேயே வெறும் 34% குப்பைகள் தான் மறுசுழற்சிக்கு உள்ளாக்கப்படுதுங்கிறது ஆய்வுகளோட தகவல் சொல்லுது. அப்போ சகோ அடுத்த படத்துக்கு போய்க்கலாம். அந்த பல்லுயிர்கள் நெகிழி கழிவுகளுக்கு வந்துருங்க. நன்றி. இப்ப குப்பைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய குப்பைகள் இருக்கு. நான் என்னென்ன வகையான குப்பைகள்ங்கிறது சும்மா ஒரு சொல்லிக்கிறேன். மக்கும் குப்பைகள்னு சொல்லக்கூடிய நம்ம காய்கறி கழிவுகள், உணவு கழிவுகள், இதெல்லாமே மக்கும் குப்பைகள். இதை வந்து இதுவே வந்து கிட்டத்தட்ட நம்மளோட குப்பைகள்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 50%-56% அந்த குப்பைகள் வந்துருது. அதுக்கடுத்து நெகிழி கழிவுகள், ரசாயன கழிவுகள், மருத்துவ கழிவுகள், மின்னணு கழிவுகள், பண்டிகை கழிவுகள், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான கழிவுகள் இருக்குது. எல்லாமே நீங்க வந்து பொதுவா வந்து நம்ம ஒரு பொருள் பயன்படுத்தி தேவையில்லைன்னு முடிவு பண்ணோம்னா அது குப்பை கழிவுன்னு வச்சுக்கலாம். இதை ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம கையாளுறதுல இதில் பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது நெகிழி கழிவுகள் தான். நெகிழி கழிவுகள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான ஒரு விஷயம் இதோட ஆயுட்காலம். ஒரு நெகிழி எல்லாத்துக்குமே தெரியும், தூக்கி போட்டோம் குறைஞ்சது 100 வருஷத்துலேருந்து 1000 வருஷம் வரைக்கும் மக்காது அப்படிங்கிறது. இப்போ இதோட ஒரு பூதாகரமான பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பூதாகரமான பிரச்சனை என்னன்னா, ஒரு நெகிழி கழிவுகளோட பெரிய பிரச்சனை ரெண்டு விஷயம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், நேனோ பிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய நுண்ணெகிழிகள் வந்து பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கு. காத்துல வந்து நுண்ணெகிழிகள் வந்து என்ன ஆகுதுன்னா, நுண்ணெகிழிகள்னா பிளாஸ்டிக் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஒரு காம்பவுண்ட் வச்சுக்கோங்களேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க அது வந்து தண்ணி மேலே பயன்படுத்திட்டே இருந்தீங்களோ அது காத்து பட்டு கண்ணுக்கு தெரியும். ஒரு நுண்ணெகிழினா ஒரு முடி இருக்குன்னா அந்த முடியில 1/10 பங்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கு தெரியாது. அந்த நுண்ணெகிழிகள் வந்து காத்துல பரவ ஆரம்பிக்குது, தண்ணியில கலக்க ஆரம்பிக்குது, தண்ணியோட தண்ணியை சேர்ந்து பல்லுயிர்களுக்கு போகுது, மனிதர்களுக்கு வருது. இப்போ நிறைய ஆய்வுகள் வந்து மனிதன் காலடிப்படாத ஆர்டிக் அண்டார்டிகா பகுதிகளிலுமே இந்த நுண்ணெகிழிகள் போயிருக்கு. இப்போ போயிருக்குன்னு ஒரு வருத்தமான ஒரு ஆய்வு சொல்றாங்க. இந்த நுண்ணெகிழிகள் நம்மளோட பருவமழை காலகட்டத்தில் பருவ காட்டுகளுமே ஒரு புயல் மாதிரியே இந்த நுண்ணெகிழிகளை தூக்கிட்டு போகுது. நகரங்கள் விட்டு நகரங்கள் தூக்கிட்டு போகுது. அப்போ இந்த நுண்ணெகிழிகள் வந்து சென்னையில் மட்டுமே குப்பை இருக்குதுன்னா இங்கே அதுக்கு வடகிழக்கு பருவமழை வர காலகட்டத்தில் சென்னைக்கு கீழே இருக்கிற
கடலூர் ஆகட்டும் அல்லது திருவண்ணாமலை ஆகட்டும் இல்லை ஈரோடு ஆகட்டும் அங்கேருந்து இந்த குப்பைகள் அள்ளிட்டு வரக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குங்கிற அறிவியல் இப்போ புரியுது புரிஞ்சுக்கு. அப்போ இங்கே வந்து வர்க்க நிலையான பிரச்சனையும் இருக்குது. பெரிய குப்பைகள் உருவாக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூக கட்டமைப்பில் மேல்தட்டில் இருக்கிறவங்க தான் நிறைய குப்பைகள் உருவாக்குறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதனால பாதிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழ்த்தட்டில் இருக்கிற எளிய மக்கள், ஏனைய இளையோர், அவங்களும் பாதிப்படுவாங்க, ஏனைய இளையோரும் பாதிப்படுவாங்க. அப்போ இந்த பிரச்சனை ஒன்று இருக்குங்கிறது நம்ம தீவிரமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். நெகிழி கழிவு நாளைக்கு 10,000 மெட்ரிக் டன் வந்து இந்திய அளவில் வருது. இந்திய நுகர்வு வந்து கிட்டத்தட்ட 1.2 கோடி மெட்ரிக் டன்கள் நெகிழி மட்டுமே நுகர்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ இந்த எண்கள் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய என்னன்னே புரியாத மாதிரி ஒரு எண்கள் தான். இதில் என்னடா 1.2 கோடிங்கிறாங்க, தினத்துக்கு 5,000 கோடிங்கிறாங்க, 5,000 மெட்ரிக் டன்ங்கிறாங்க, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு நம்ம குப்பைகள் உருவாக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு நிலைமை. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம அன்றாட வாழ்வில் நம்மளும் சரி நம்ம சந்திக்க தொழிற்சாலைகளும் சரி மிகப்பெரிய ஒரு குப்பை மேடை உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த இப்போ நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க, பசிபிக்ல வந்து குப்பை மேடுகளாக ஆன ஒரு தீவுக்கு கர்ப்பம் மிதந்துட்டு இருக்கு, அண்டார்டிக்ல குப்பை மேடுகளான ஒரு இது போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கஜா புயல் வந்தப்பும் சரி, வர்தா புயல் வந்தப்பும் சரி, ஒக்கு புயல் வந்தப்பும் சரி, குப்பை மேடுகளை கொண்டு வந்து கரைகளை தூக்கி வீசிச்சு கடல், மகாராஷ்டிராவில் மும்பையில் தூக்கி வீசிச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் நம்ம என்ன செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த நிகழ்வோட மையப்புள்ளியாக இருக்கட்டும். சார் அடுத்து போகலாம். இப்போ குப்பைகளும் பல்லு இருக்கணும், நீங்க இது காலங்காலமா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷமா இது பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஆட்டுக்குள்ள இருந்து 6 கிலோ குப்பை நெகிழிகள் எடுத்தாங்க, மாட்டுக்குள்ள இருந்து 10 கிலோ நெகிழிகள் எடுத்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் அந்த காலமெல்லாம் தாண்டி போய் இப்போ வந்து யானையோட சாணத்துல நெகிழி கவர்கள் இருக்குது, புலியோட சாணத்துல நீடுல்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப கேவலமான ஒரு அபத்தமான சூழ்நிலைக்கு வனவிலங்குகள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்த குப்பைகள் காட்டுகள் நம்ம காடுகளுக்குள் போறப்ப இப்போ டார்கெட் ஜீரோ மாதிரி ஒரு ஒரு ரொம்ப அதாவது வார்த்தையால புகழ முடியாத பணி செய்யக்கூடிய குழுக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 குழு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்களா, ஆனா 10 குழு செய்யறாங்கன்னா குப்பை போறவங்க 1,000 பேர் இருக்காங்க, 1,000 பேருக்கு 10 பேர் பொறுக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. ஆனா அந்த புரிதல் வரணும். இப்ப குப்பைகள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு, இப்ப நீங்க முதல் படம் பாத்தீங்கன்னா யானைகள் சாப்பிடுறது, ரெண்டாவது இதெல்லாம் காடுகள் இருக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னாலும் குப்பை தொட்டியில் பாத்தீங்கன்னா எந்த குப்பை தொட்டியா இருந்தாலும் மாடு சாப்பிடும், நாய் சாப்பிடும், பூனை சாப்பிடும், அதுக்கான இது இருக்கு. அப்ப அதோட சேர்ந்து பறவைகள் சாப்பிடும். இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது நம்ம கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு தாக்கத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே நம்மளோட ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக, நம்ம ஒரு நீடித்த நிலைப்பொரு தற்சார்பு வாழ்வுக்காக இல்லாத ஒரு நோக்கு பார்வையோடு வாழ்வதற்கான ஒரு பிரச்சனை. இதெல்லாமே கடந்த ஒரு 30 வருஷத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 30-40 வருஷத்துல வந்த ஒரு பிரச்சனையை தான் நம்ம இதை பார்க்கணும். அதனால இதுக்கான தீர்வு ரொம்ப எளிமையானதுதான், முதல்ல நம்மளோட எண்ணம் மாறணும், அதுதான் முதல் கண்டம். எப்பவுமே வந்து இப்போ டார்கெட் ஜீரோ மாதிரி போய் வந்து குப்பை எடுத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு தீர்வே கிடையாது. குப்பை போடாமல் இருக்கிறது அதுக்கான நிரந்தரமான தீர்வு. நிச்சயமா அதுக்கான ஒரு மக்கள் வந்து அதுக்கான மனமாற்றம் அடைவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்து இது வந்து அந்த நுண் துகள்கள் நான் சொன்ன நுண் நெகிழிகள் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு படம் தான். ஒரு முடி வந்து இது ஒரு முடியை வந்து ரெப்ரஸண்டேட்டிவா காமிச்சிருக்காங்க. அந்த முடியில ஒரு துளி ஒரு புள்ளி வச்சோம்னா அதுதான் நுண் நெகிழிகள். இந்த நுண் நெகிழிகள் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நுண் நெகிழிகள் தான் இனி வருங்காலங்கள்ல நெகிழியோட அடுத்த கட்ட பிரச்சனை, பிளாஸ்டிக்கோட அடுத்த பெரிய உலகளாவிய ஒரு பேண்டமிக்க வரக்கூடிய ஒரு பிரச்சனை இதா தான் இருக்குங்கிறது பிரச்சனை. ஏன்னா இப்ப காற்று மாசம் நம்ம பொதுவா சொல்லிடுறோம், காற்று மாசோட முக்கிய காரணிகள் நுண்ணிகளும் இருக்கு. நுண்ணிகளுக்கு காசிஜனி, காசிஜனிக்னால கேன்சர் அதிகமாயிட்டே இருக்கு. கொரோனா பத்தி இப்ப இத்தனை பேர் வருத்தப்படுறோம், அதே கட்டத்துல கேன்சர்னால எத்தனை பேர் இறந்துகிட்டு இருக்காங்க நம்ம யாருமே பாத்துக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு உடனே அவசரமா நம்ம அவசர உலகத்துல அவசர நோய் வந்து அவசரமா செத்தாத்தான் அது வந்து கண்களை படுதோ, நோய் வந்து மெதுவா செத்த கண்ணில் படலைங்கிறத யதார்த்தமான நிலைமை. கொரோனால எவ்வளவு பேர் இறக்குறாங்களோ அதுக்கு இணையா புற்றுநோயால இறந்துகிட்டு இருக்காங்க. புற்றுநோய்க்கு காரணிகள் முக்கியமா நெகிழியும் ஒண்ணுங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மை. இந்த மாதிரியான ஒரு பார்வை உங்களுக்கு வரணுங்கிறது இதெல்லாம் பகிர்ந்துக்கிறது. சார் அடுத்து இது இன்னொரு விஷயம், இப்போ குப்பைகளை பத்தி பேசுறப்போ நண்பர்கள் பல பேர் வந்து நம்ம வீட்டு கழிவுகள் இந்த இதெல்லாமே பேசுவோம். ஆனா அதை தாண்டி நம்ம இந்த பண்டிகைன்னு சொல்லிட்டு வணிக நிகழ்வுகள் வச்சிருக்கோம்ல, அதுல வர குப்பைகள்லாம் நம்ம கருத்தில் கொள்றதே கிடையாது. அந்த அன்னைக்கு மட்டும் நம்ம பேசிட்டு விட்டுறோம். தீபாவளி ஆகட்டும், விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், அல்லது கிறிஸ்துமஸ் ஆகட்டும், இது துர்கா பூஜை ஆகட்டும், ராமேஸ்வர இது நாகப்பட்டினத்தில் நடக்கிற வேளாங்கண்ணி திருவிழா ஆகட்டும், எல்லாத்துலேயுமே குப்பைகள் தான் நம்ம உருவாக்குறோம். நம்மளோட ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக பல்லுயிர்களையும் பாதிச்சு, நம்மையும் பாதிச்சு, நம் சூழலையும் பாதிச்சு, தாவரங்களையும் பாதிச்சு, மண்ணை பாதிச்சு, நிலத்தை பாதிச்சு, மக்களை பாதிச்சு, காற்றை பாதிச்சு, எல்லாத்தையும் பாதிச்சு ஒரு குப்பை மேடு உருவாக்குறோம். இப்போ வரைக்கும் இந்த நிகழ்வு கேட்குறீங்களாகட்டும், இந்த உரையை கேட்குறீங்களாகட்டும், உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் தீபாவளி பட்டாசு குப்பைகளை
எப்படி கையாளுறன்னு ஏதாச்சும் ஒரு அரசு வெளியீடு இருக்கா, இல்ல மக்கள்கிட்ட அந்த ஒரு அறிவு இருக்கா, இல்ல அறிவியலாளர்கள் தான் அதுக்கான ஒரு பார்வை வச்சிருக்காங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இது வரைக்கும் ஒரு தீபாவளி குப்பையை எப்படி கையாளுறதுன்னு எதுவுமே கிடையாது. மருத்துவ கழிவுகளை சாதாரண ஒரு டொமஸ்டிக் குப்பையோட கலப்பக்க கூடாதுன்னு அரசு ஒரு கட்டுப்பாடு விட்டு இருக்குது. அதை மருத்துவ கழிவுகளோட மிக மோசமான ரசாயன கழிவுகள் தீபாவளி பட்டாசு மூலமா வரக்கூடிய கழிவுகள், அதை கொண்டு போய் நீங்க திருப்பி டொமஸ்டிக் கழிவுகளோட கலக்குறப்போ தீபாவளி பட்டாசுனா ஏதோ வந்து மண்ணுக்கு நல்லதோ அந்த மாதிரிலாம் பேசுறீங்க. இப்போ இந்த இதுல வேடிக்கை பேச நிறைய பேர் வந்தாங்க, ஆனா உண்மையில அது நேரடி ரசாயனங்கள், அதெல்லாம் வந்து டைரக்ட் ஹார்ட் கெமிக்கல்ஸ், நேராக போய் உங்கள் தண்ணிலையும் கலக்கும். தீபாவளி வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் நமக்கு வருது, அது பட்டாசு வெடிச்சு முடிஞ்சது மழை பெய்யும், மழை பெஞ்சோ தண்ணியில் போய் கலக்கும். தண்ணியில் வந்து இந்த இதில் கால்சியம் ஆகட்டும், அர்சினிக் ஆகட்டும், அலுமினியம் ஆகட்டும், போரியம் ஆகட்டும், சிலிக்கான் ஆகட்டும், எல்லாமே அதை கலக்கிறப்போ அந்த தண்ணி நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த குப்பைகள், அதாவது இந்த பண்டிகைகள் வந்து நம்ம ஒரு குப்பைகள் உருவாக்குற நிகழ்வை தான் நம்ம பார்க்கணும். இனிமேல் வந்து இந்த பண்டிகைகள் நிகழ்வு வரப்போ நீங்க அந்த பண்டிகை முடிஞ்சு எவ்வளவு குப்பைகள் வருதுன்னு கண்காணிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு வீட்டில் உங்க பட்டாசு வெடிக்கிறீங்கன்னா இந்த அந்த ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக எவ்வளவு ஒரு அந்த குப்பையை வந்து எவ்வளவு வந்து உருவாக்குறோம், அந்த குப்பையை நம்ம என்ன பண்ண முடியுங்கிறதுங்கிற ஒரு விஷயம். நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளோட பயன்பாட்டுக்கு பிறகு அதை எப்படி வந்து கையாள்றது, அதை எப்படி வந்து மறுசுழற்சிக்குள்ளாக்குறதா, இல்லை சுற்றுச்சூழலை பாதுகாக்காம எப்படி வந்து அதை வந்து டிஸ்மாண்டில் பண்றதுங்கிறது ஒரு இது வந்து நம்மகிட்ட கிடையவே கிடையாது. உலக அளவில் ஸ்வீடன்கிற ஒரு சில ஸ்வீடன் மாதிரியான சில நாடுகள் மட்டும்தான் அதில் முன்னோடியா இருக்கு. கிட்டத்தட்ட ஸ்வீடன் வந்து எல்லா குப்பைகளையுமே வந்து மறுசுழற்சி பண்ணி பண்றாங்க. ஆனா அதுக்கு அவன் முன்ன ஏற்பாடு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அவன் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் அந்த ப்ராடக்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் இல்லாம பேப்பர் வச்சு எளிமையா மக்களுக்கு கொண்டு போய் அதை எளிமையா ரீசைக்கிள் பண்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு அவனோட பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் அரசுகளுக்கும் சொல்லி அரசோட வலியுறுத்தல் மூலமா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நீங்க ஸ்வீடன்ல இருக்கிற நண்பர்கள் அட்டாச் கேட்டீங்கன்னா ஒரு டியூப்லைட்டோ ஒரு அழகான லைட் வாங்கினீங்கன்னா கூட அந்த லைட் வந்து பிளாஸ்டிக்கோ வழியோ இதுலயே வராது, உள்ளேயுமே பிளாஸ்டிக்ஸ் இருக்காது, எல்லாமே வந்து ப்ராப்பரா மோல்டடான வுட் இது பேப்பர்ஸ்னாலே வரும். நீங்க எந்த ஒரு இது வாங்கினீங்க முடிஞ்ச வரைக்கும் அவன் அந்த மாதிரி பண்றான். அப்ப அந்த மாதிரியான திட்டமிடல் நம்ம அரசுக்கும் வரணும், நம்மளோட மக்களுக்கும் வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் இங்க வச்சுக்கிறேன். பொதுவாக வந்து பண்டிகைகள் வர குப்பைகளை நம்ம கருத்திலேயே கொள்றது இல்லை, கண்டிப்பா அந்த ஒரு கருத்தையும் நம்ம கொண்டு பண்டிகைகள் அப்ப குப்பைகள் உருவாக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பண்டிகைகள் கொண்டாடாதுன்னு யாருமே சொல்ல கிடையாது, நீங்க எந்த பண்டிகை வேணா கொண்டாடுங்க அது பிரச்சனையே கிடையாது, அந்த பண்டிகை நமக்கும் நம் சூழலுக்கும் நம் பல்லுயிருக்கும் கேடு விளைவிக்காத இருக்கணுங்கிறத இங்க ஒரு வேண்டுகோளை நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து போய்க்கணும். சரிங்க சார், நான் இப்போ சில விஷயங்கள் மட்டும் நான் அப்படியே சொல்லிடுறேன், ஏதோ ஒரு ஸ்லைடில் நீங்கள் வச்சுக்கோங்க அதுலேயே விட்டுருங்க. இப்போ வந்து பண்டிகை கழிவுகள் முடிச்சாச்சு, இப்போ அடுத்து ஓகே இந்த ஒரு இதே இருக்கட்டும், நல்லது இதே இருக்கட்டும். தினசரி கழிவு, நம்மளோட தினசரி கழிவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே முக்கியமாக காய்கறி கழிவு, நெகிழி கழிவு, ரசாயன கழிவு, மின்னணு கழிவு, இதெல்லாமே இருக்குது. இப்போ இங்கே நான் நம்ம தனிநபராக நம்ம என்ன பண்ணணும், அரசு என்ன பண்ணணுங்கிற ரெண்டு விஷயம் இங்கே இருக்கு. இப்போ நம்ம தினசரிக்குமே வந்து நம்ம வீட்டிலேருந்து நான் வழக்கமாக பேசுகிற உரைகளில் ஒரு தீர்வு சொல்வேன் எளிமையாக, நம்ம வீட்டுக்குள்ளே நெகிழியே வராமல் பார்த்துக்கணும், நம்ம வீட்டு விட்டு நெகிழி வெளியே போகாமல் பார்த்துக்கணும். முதல் கட்டமாக நம்ம வீட்டு விட்டு எந்த ஒரு நெகிழியும், அதாவது எந்த ஒரு மக்காத குப்பையும் வெளியே போகக்கூடாது. அது வந்து எல்லோரு நாளும் மிக எளிமையாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், சென்னையிலேயே தான் இருந்தேன். என் வீட்டை விட்டு கடந்த நான் இருந்த வரைக்கும் ஒரு ஒரு நெகிழி கூட வீட்டு விட்டு வெளியே போக கிடையாது. அதே மாதிரி மக்கர குப்பை மட்டும்தான் போகும், அந்த மக்கர குப்பையுமே நீங்கள் வந்து இன்னமே வந்து அழகாக யோசிச்சிங்கன்னா சென்னை மாதிரி ஒரு நகரங்கள் இருக்கிறப்போ மாடுகள் அங்கே வரும், குப்பை தொட்டில் போய் சாப்பிட்ருக்கோம், அதுக்கு வந்து நான் நேராக நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி புழுதுணி மாதிரி வச்சிட்டோம்னா அது பாட்டு குடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம், அந்த மாட்டுக்கும் ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். இல்லை நீங்கள் கிராமங்கள் இருக்கீங்கன்னா மக்காத குப்பைக்கு குப்பை மேடுகளே தனி அந்த உரக்குழிகளில் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இன்னமே கொஞ்சம் நகரப்புறங்கள் இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் வாய்ப்பில் அபார்ட்மெண்ட் இருக்கீங்கன்னா உரங்களாக மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ நிறையா வந்துருச்சு. பயோ லிஃப்யமில்ல நீங்கள் தேடுனீங்கன்னா ஊர்பட்ட விஷயங்கள் குப்பை மாதிரி கிடக்குது. அப்போது இந்த உரங்களாக மாற்றி நீங்கள் வீட்டில் இருக்கிற மாடி தோட்டத்துக்கோ அல்லது சின்ன காய்கறி தோட்டத்துக்கோ பயன்படுத்தலாம், அப்படியே இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு ரொம்ப மலிவான விலையில் கொடுக்கலாம். ஒன்று, அப்போ முதல் கட்டமா நம்ம வீட்டை விட்டு எந்த ஒரு மக்காத குப்பையும் வெளியே போகக்கூடாதுங்கிறத சொல்லிக்கிறோம். இப்போ சென்னை மாதிரி பெருநகரங்களில் பிரித்து வாங்குறாங்க அரசே, ஆனால் அரசு பிரித்து வாங்கி திருப்பியும் கொண்டு போய் அந்த பிரித்து வாங்கினதை என்ன பண்ணுறாங்கங்கிற தெளிவான ஒரு வெளிப்பாடு இது வரைக்கும் கொடுக்கல அரசுமே. பிரித்து வாங்குறதுக்கான ஒரு கோட்பாடு வேணா கொடுத்துருக்காங்களோ ஒழியோ அதை கொண்டு போய் எப்படி மறுசூழ்நிலை உட்படுத்துறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ரீசைக்கிள் இஸ் நாட் பாசிபிள், டவுன் சைக்கிள் இஸ் ஒன்லி பாசிபிள். அதாவது மறுசுழற்சி என்பது கீழ் சுழற்சியாகத்தான் இருக்குமே ஒழியோ ஒரு ஒரு பிளாஸ்டிக் சேரை ஒரு நெகிழி சேரை எடுத்து திருப்பி நெகிழி சேரை உருவாக்க முடியாது. நெகிழி சேரை வந்து திருப்பி மறுசுழற்சி பண்ணிங்கன்னா அதோட டவுன்கிரேடட் ப்ராடக்டாக ஒரு செருப்பாவோ ஒரு மேட்டாவோ பிளாஸ்டிக் மேட்டாவோ தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இதை உருவாக்குற போது அதிலிருந்து வரக்கூடிய ஓசோன் டிப்ளீட்டிங் கேசஸ் நிச்சயமா திருப்பி சூழலுக்கு பிரச்சனை தான். அப்போ முதல் கட்டமா நம்ம வந்து நம்ம வீட்டு இந்த இன்னைக்கு இந்த உரையில இருக்கிற ஒரு நண்பர்கள் கண்டிப்பா வீட்டை விட்டு எந்த ஒரு நெகிழியும் போறது
திடீர்னு ஒரு முடிவு எடுத்து முயற்சி பண்ண ஆரம்பிங்க. எந்த ஒரு நீங்க குப்பை தொட்டியில் போறப்பே ஒரு நெகிழியா இருந்தா தனியா ஒரு இதுல சேர்த்து வைங்க, ஒரு டப்பா வச்சு ஒரு இதுல சேர்த்து வைக்க ஆரம்பிங்க. சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் பழக்கம் ஜியோட மீன் நான் சொல்ற ஒரு விஷயம் தான், நீங்க இதை வந்து குப்பைக்கு போட்டு காசா வாங்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைனாலும் உங்க வீட்டு பக்கத்துல குப்பை பொறுக்கிறவங்க வருவாங்க, குப்பை தொட்டியில் போயிட்டு தேடி அந்த பாட்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா கூட அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போய் அதை நீ நாம எவ்வளவு மறுசுழற்சி பண்ற முயற்சி பண்ணுவோம் அதை விட பத்திரமா அவங்க அதை மறுசுழற்சி பண்ணி அது அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம். அப்போ அதை வந்து அவங்க கொண்டு போய் பத்திரமா மறுசுழற்சி கொடுத்துருக்க இடத்துல கொடுத்து அது மூலமா அவங்க ஒரு ஈர்ப்பும் எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, இல்லைன்னா பத்திரமா சேர்த்து வச்சு மறுசுழற்சி பண்றதுக்கான நிறைய காய்ந்தா கடைகளை போடலாம். சென்னை மாதிரி நகரங்கள் இருந்தீங்கன்னா குப்பை மேட்டு குப்பைத்தொட்டி.com இந்த மாதிரியான சின்ன சின்ன தன்னார்வ அமைப்புகளுமே வந்து இந்த குப்பைகளை வாங்கி ஒரு முறையான மறுசுழற்சி கொடுப்பதற்கு முயற்சி பண்றாங்க. இங்க முறையான மறுசுழற்சிங்கிறதே வந்து பெரிய பிரச்சனையா இருக்கிற ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான். ஆனா குறைஞ்சபட்சம் சுற்றுச்சூழல் சூழலில் இடத்துக்கு தாக்காத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அதை வந்து வைக்கிறாங்கன்னு ஒரு சந்தோஷப்படுத்திக்கலாம முடியும், அது ஒண்ணுதான். அதே மாதிரி சென்னைகள்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள்ல அரசு வந்து இந்த மக்காத குப்பைகளை உரமா மாத்துறதுக்கான கட்டமைப்புகள் உருவாகி இருக்குது. அந்த கட்டமைப்புகள் போய் பாருங்க, ஆனா உருவாகி இருக்கு. ஆனா அந்த உருவாக்குனது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கட்டமைப்பு மூலமா நல்ல இயற்கையான மக்காத உரம் உருவாகுது. அந்த உரத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லை சென்னை மாதிரியான. அதை வந்து அரசு வந்து இந்த மலிவான விலையில இப்ப யூரியா மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து வடக்குல இருந்து தான் நம்மளுக்கு வருது. அப்ப சென்னையிலிருந்து அதை வந்து கொண்டு வந்து நம்ம விவசாயம் பண்ற செங்கல்பட்டோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல மலிவான விலையில மக்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு நோக்கத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுக்கிறோம். இதை வந்து நாமளும் தனிநபரம் இதை பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இங்க பாத்துக்கலாம். அப்போ கண்டிப்பா இனிமேல் நம்ம வீட்டை விட்டு எந்த ஒரு நெகிழி குப்பையும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, முதல் விஷயம். அடுத்து வீட்டுக்குள்ளேயே நெகிழி வராம இருக்கணும் அப்படிங்கிறத, நெகிழின்ட்டு இல்லை எந்த ஒரு குப்பையும் மக்காத குப்பையை வீட்டுட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், வீட்டுக்குள்ளேயே நெகிழி வராம இருக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கணும். இது நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். ஒரு கறி வாங்க போறீங்க அப்படின்னா போறப்பே ஒரு பாத்திரம் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிருங்க. ஒரு காய்கறி வாங்க போறீங்கன்னா துணி போய் எடுத்துட்டு போயிருங்க. ஒரு பிளாஸ்டிக் சேர் வாங்குறீங்களா அப்படின்னா யோசிச்சு பிளாஸ்டிக் சேர் வாங்கலாமா அதுக்கு மாற்றம் என்ன வாங்கலாம் இல்ல சேரே வாங்காம இருக்கலாமா அப்படிங்கிற யோசனை வேணும். எந்த பொருள் அந்த ஒரு பிளாஸ்டிக் பேக் வாங்குறீங்களா, ஒரு பேக் பேக் வாங்குறீங்களா, அதுக்கு போல ஜூட்ல ஒரு பேக் பேக் வாங்கலாம். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்களா அது வந்து 100% காட்டனா இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்த்துட்டு பிளாஸ்டிக்கா இல்லாம எடுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். அடுத்து முக்கியமா வந்து இங்க இபிஆர் அதாவது எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் வந்து இப்போதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிராஃப்டா வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம குரல் கொடுக்கணும். அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஒரு பொருளை விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வந்து எடுத்துக்காட்டா வந்து இந்த ஆசீர்வாத் கோதுமா விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனம், அவனுக்கு வந்து அதீத லாபம் கிடைக்கும். அப்ப அவனோட பொறுப்பு ஒரு சமூக பொறுப்பு என்ன இருக்கணும்னா அவன் வித்துட்டு அந்த கவர் அவனே வாங்கிட்டு அதை மறுசுழற்சி உட்படுத்தி அதை பத்திரமா வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம். அது இந்த கோதுமைக்குன்ட்டு இல்ல, ஒரு டிவி ஆகட்டும், போன் ஆகட்டும், ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கிற பாட்டில் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் எந்த ஒரு இதா இருந்தாலும் இது வந்து நீட்டிக்கப்பட்ட உற்பத்தியாளர் பொறுப்பு. இதை வந்து நம்ம வலியுறுத்தணும். இனிமேல் வர அரசுகிட்டையும் தமிழக அரசுகிட்டையும் இதை வலியுறுத்தணும், மத்திய அரசுகிட்டையும் வலியுறுத்தணும். இது வலியுறுத்துறப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து எளிமையா கடக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாம் இது இருக்கும். அதாவது இந்த குப்பையில நீங்க சேகரிச்சு எனக்கு கொடுத்துருங்க, நான் அதுக்கு ஒரு காசு கொடுத்து நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அந்த எவன் ப்ரொடியூசரோ இருக்கானா அவனுக்கு வந்து அதீத லாபம் தான். இதுல நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு அதீத லாபத்துல தான் அவங்க வாழ்றாங்க. அப்ப அந்த லாபத்துல வந்து ஒரு சூழலுக்காகவும் வரும் தலைமுறை நல்லாருக்காகவும் ஒரு செலவழிக்கல ஒரு தப்பே கிடையாதுங்கிறது தான் இந்த ஒரு இந்த டிராஃப்டோட இது. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இதை வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இப்ப பிஏஏக்கு எப்படி நம்ம குரல் கொடுக்கணும், இதை நம்ம குரல் தான் கொடுக்க முடியும். இப்ப நம்ம கூட பார்த்து இதுல எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை பத்தி நிறைய எழுதணும், பேசணும். எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீட்டிக்கப்பட்ட உற்பத்தியாளர் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துக்கணும். சகோ நான் வேணா ஒரு ப்ரெசென்ட் பண்ணிட்டு என்னென்னலாம் நம்ம வீட்டில் பண்ணலாம்னு ஒரு சின்ன இது இருக்கும் அதை மட்டும் காமிச்சிடவா. ஆ பாலா சகோ கேக்குதுங்களா? ஆ கேக்குது சகோ, நான் இப்போ கட் பண்ணிட்டேன். நான் அந்த சும்மா வந்து இப்போ தனிநபராக என்னென்னலாம் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற சின்ன ஸ்லைட் ஸ்லோ மட்டும் சின்னதாக காமிச்சிடறேன், ஓகே அதுக்கப்புறம் ஓகே. புரிஞ்சுக்கிறீங்களா? ஆ அதான் நான் கட் பண்ணிட்டேன், நீங்கள் கொடுங்க. ஒரே நிமிஷம் சுகம் பண்ணிக்குவோம் தாமதத்துக்கு.
இப்போ சில விஷயங்கள் மட்டும் நான் பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறேன். நான் பின்பற்ற இந்த விஷயங்கள் மாற்றுகள் இப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அடுத்த 5 நிமிஷம் மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக வந்து ஜனவரி 1, 2019 அன்னைக்கு தமிழக அரசு வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை விட்டுறாங்க. பாராட்டத்தக்க ஒரு தடை கூட, அதாவது பிளாஸ்டிக், அதாவது ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் தடைன்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் அது செயல்பாட்டில் இருக்கான்னு கேட்டால் இல்லை தான். ஆனால் அதுக்கான குரல் நம்ம தொடர்ந்து கொடுக்கணும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் நானும் சகோதரர் பேசிட்டு இருந்த மாதிரி சட்டங்கள் வந்து வலுவாக இருக்குது. அந்த சட்டங்களை பின்பற்றுறதோ பயன்படுத்துறதோ நம்ம மக்களோட கையில் தான் இருக்குது. அதுக்கான குரல்கள் நம்ம எழுப்பணும், தொடர்ந்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். குப்பைகளை வந்து ஒரு திங்க தூக்கி நீர்நிலைகளுக்கு வீசுறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம கேட்கணும், அவங்களுக்கு கேட்கறத விட அவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த தண்ணி தான் நம்ம குடிக்க போறோம் அப்படிங்கிறது. அப்போ ஒவ்வொரு மக்களும் சோசியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்கிறது ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு அரசும் அதே காலத்துல சோசியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இந்த ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னர் இருந்த சூழ்நிலையாளர்கள் நெகிழினா கெடுதல்ங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை அழகாக உருவாக்கி வச்சுட்டாங்க. இனி அடுத்த கட்டமா நம்ம என்ன நவுத்தணுங்கிறத நம்ம கைகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி மட்டும் நெகிழிகள் பல விதமா, அதாவது பிளாஸ்டிக்னா ஒரு கவர் மட்டும் கிடையாது, நம்ம நம்ம சுத்திக்க எல்லாமே பிளாஸ்டிக் தான். இது முக்கியமா ஏன் பிளாஸ்டிக் பத்தி பேசுறா, நம்மளோட குப்பைகள் அது பெரும் பங்காற்றம் கட்டி அதை இப்போ மையப்படுத்தி பேசுறோம். நம்மளோட ஆடைகள் இருந்து உணவு சமைக்கிற பாத்திரங்கள் இருந்து விளையாட்டு பொருட்கள் இருந்து உணவு எடுத்துட்டு போற பாத்திரங்கள், நீர் நீர் குடிக்கிற பாத்திரம், பைகள், செடிகள் வளர்க்கறது, எல்லா நாற்காலிகள், வீட்டுல இருக்க கிட்டத்தட்ட பொம்மைகள், எல்லா பொருட்களுமே நெகிழியால் ஆனதாயிடுச்சு. இது கடந்த ஒரு 20 வருஷத்துல ஆன மாற்றம் தான் பெரிய மாற்றம். ரொம்ப நாள காலங்காலமா இந்த மாற்றம்லாம் கிடையாது. இதை நம்ம ரொம்ப எளிமையா நம்மளுக்குள்ள ஒரு சுய சிந்தனை வந்துடுச்சுனாலே இதை நம்ம எளிமையா கடந்து வந்துடலாங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிறது. உங்களுக்குள்ள 2 விஷயம் மனசுல ஆழமா பதியணும். நம்ம வீட்டை விட்டு எந்த நெகிழி வெளியே போகக்கூடாது, அதுக்கு அடுத்த கட்டமா வீட்டுக்குள்ளேயே எந்த நெகிழி வரக்கூடாது. ரெண்டுமே சாத்தியமான ஒரு விஷயம் தான். எந்த நெகிழியும்னா எந்த நெகிழியும் முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கோங்க. ஆடைகள்லாம் என்னப்பா குப்பை அப்படின்னு, ஆமா உண்மைதான், நம்ம இப்ப யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ்ல ஆடைகள்ல கிட்டத்தட்ட 95% நெகிழியால் ஆனதுங்கிற ஒரு வருத்தச்சக்க செய்தி ஆய்வுகள் சொல்லுது. தள்ளுபடி விற்கிறான், தீபாவளிக்கு 10 துணி எடுக்கிறோம், பொங்கலுக்கு 10 துணி எடுக்கிறோம், 90 ரூபாய்க்கு 2 டிஷர்ட் கொடுக்குறான் அப்படின்னா அவன் எப்படி கொடுக்குறான்னா அதெல்லாம் பிளாஸ்டிக்கால் ஆனது குப்பை அவ்வளவுதான். பாலிஸ்டர், ட்ரை ஃபிட், நைலான், இந்த மாதிரி சொல்லக்கூடிய எல்லா இதுமே வந்து பிளாஸ்டிக்கோட அடுத்தடுத்த கட்ட தர வரிசைகள் தான், பை ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம். அதனால நீங்க இனிமேல் வந்து இப்போ நீங்க பயன்படுத்தியிருக்க துணிகளை இந்த உரை முடிச்சதுக்கு அப்புறம் போய் எடுத்து பாருங்க. அதுல 100% காட்டன் இருந்தா அது ஓகே, அது ஆடை அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை அதுல வந்து 60% பாலிஸ்டர், 40% பாலிஸ்டர், 100% பாலிஸ்டர் இருந்தா அதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். நீங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து ஒரு துணியா போட்டிருக்கீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்போ இதனால என்ன பிரச்சனை வருது? இது வழக்கம் போல குப்பைக்கு போச்சுன்னா மக்காது, 1000 வருஷம் வரைக்கும் கூட ஆகும். இன்னொன்று நுண்ணிகளிகள் துவைக்கிறப்ப லட்சக்கணக்கான நுண்ணிகளிகள் வெளியே வரும். அந்த நுண்ணிகள் நம்ம சுவாசிச்சோம்னா நம்மளுக்கு புற்றுநோய் வரைக்கும் போகும். விண்ணுக்கு போச்சுன்னா ஓசோன் டிப்ளீட்டிங் வரைக்கும் போகும். தண்ணிக்கு போச்சுன்னா தண்ணியில் கலந்து திரும்பி நமக்கும் பல்லுகளுக்கும் வரும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன மாற்று பண்ணலாம் அப்படிங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் பருத்தி ஆடைகளுக்கு மாறுங்க. கண்டிப்பா இனிமேல் எடுக்கிற எந்த துணையானாலும் பருத்தி ஆடைகள் கேடுங்க. ஆனா பருத்தி ஆடைகள் போயிட்டு பருத்தியும் வந்து ஒரு தண்ணீர் அதிகமா குடிக்கக்கூடிய ஒரு தாவரம், ஹைலி வாட்டர் டிமாண்டிங் கிராப்ல காட்டனும் ஒண்ணு. அப்போ அதுல வந்து நீங்க பருத்தி துணிக்கு போயிட்டு பருத்திக்கு 10 துணி எடுக்கிற அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சூழல் சீர்கேட்ல போய் முடியும். அப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற ஆடைகள் பயன்படுத்தணுங்கிறது ஒரு அடிப்படை விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது நண்பர் நிறைய பகிர்ந்திருக்கார், பாலகுமாரன் சகோ. நானும் வழக்கமா இது நான் போன இந்த தொற்றுக்கு முன்னாடி ஊட்டியில ஒரு காட்டுக்கு போயிருந்தப்போ, கிட்டத்தட்ட பெருசா மனுஷங்க வராத ஒரு காட்டுக்கு போயிருந்தப்போ, அந்த பகுதியிலேயே பாக்குறப்போ யாரோ அந்த இதுல குழந்தைகளை கூட்டிட்டு வந்தவங்க, மகிழ்வத்துல வந்தவங்க குழந்தையோட டைப்பர் கழட்டி வீசிட்டு போயிருந்திருக்காங்க. டைப்பரும் திருப்பி திருப்பி நெக்லியல் ஆனதுதான், பாலிஸ்டரால் ஆனதுதான், உள்ள ரசாயனங்கள் நினைஞ்சதான். அப்போ இதுக்கு திருப்பியும் வந்து 100 to 500 வருஷம் வரைக்கும் அப்படியே கிடக்கும். இப்போ பாலகுமாரன் சகோ டார்கெட் குழு வந்து நிறைய இந்த 1990களில் இருந்த பெப்சி கப்பு, அந்த மாதிரி ஃபேண்டம் ஓடி, இந்த மாதிரி நிறைய அவங்க களப்பணியில் எடுத்து போறப்ப நம்மளுக்கு அதோட எதார்த்த உண்மை புரியுது. அறிவியல் சொல்றது கூட கள நிலவரமே நம்மளுக்கு காமிக்குது. இதை தூக்கி போட்டீங்கன்னா 100 வருஷம் என்னால் அப்படியே தான் கிடக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நம்ம வந்து மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்போ இந்த டைப்பருக்கு பதிலாக மாற்றா காட்டன் டைப்பர் பயன்படுத்தலாம். எது எல்லாத்துக்குமே மாற்று இருக்கு. அந்த சிந்தனை மாறுச்சுனாலே போதுங்கிறத ஒரு விஷயம். அடுத்து இது பெண்களுக்கு முக்கியமாக வந்து இந்த விடாய்கால ஆணையாடை, இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெருசாக இதெல்லாம் பேசப்படாத ஒரு விஷயங்கள். இந்த குப்பைகள் பார்த்தீங்கன்னா எஸ் பில்லியன்ஸ் ஆஃப் சானிட்டரி பிளேஸ் பொல்யூட் அவர் என்வரன்மெண்ட் இண்டியன் ஈஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மேனேஜ் மினிஸ்டர் வேஸ்ட். அப்போ இது இதோட ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவே நம்மளுக்கு பயமூட்டுறதா இருக்கும். இத்தனை ஒரு நெகிழி ரசாயனத்தை அவங்க உடம்பையும் வற்புறுத்தி நம்ம சூழலையும் சீர்கேட்டுக்கு தள்ளிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அதுக்கு மாற்றுகள் நிறைய இருக்குது. இதை பத்தி பெண்கள் நிறைய பேசணும்னு ஒரு வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். மென்சுரல் கப் இருக்கு, கிளாத் பேட் இருக்கு, இது அவங்கவுங்களுக்கு என்ன வசதியா இருக்கோ அதை பயன்படுத்தணும். முதல் கட்டமா அது வந்து இந்த நம்ம யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின் வந்து நெகிழியால் ஆனது, பாலிப்ரோப்ளைனால் ஆனது, அது வந்து புற்றுநோய் வரைக்கும் வரக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, பிசிஓடி வர வாய்ப்புகள் இருக்குன்னு அறிவியல் ஆய்வுகளும் மருத்துவ லான்செட் வரைக்குமே எல்லாமே சொல்றாங்க.
அதெல்லாம் தெரிஞ்சுமே வந்து மக்கள் மாற மாட்டா மாத்துறதுக்கு வாய்ப்பா இல்லைங்கிறத வருத்தமான ஒரு விஷயம். இதை நம்ம பரவலாக்க வேண்டிய விஷயம். இது ஒரு பக்கம் ஆரோக்கியம், இன்னொரு பக்கம் சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் பெரும் பாதிப்பு இதனால அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை எரிச்சாலும் ஓசோன் டிப்ளீட்டிங் கேஸ், எரிக்கலினா மக்களுக்கு 1000 வருஷம், மக்காம குப்பை மேடாண்டா மீத்தேன் உருவாக்கும். அப்ப எல்லாமே ஒரு பிரச்சனை தான். அப்போ நம்ம அதுக்கான மாற்றுகள் நம்ம பார்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அடுத்து சமையல் உபகரணங்கள். இதுல என்ன குப்பை இருக்குது, நம்ம என்னத்தை தூக்கி போடுற பாத்திரத்தெல்லாம் பயன்படுத்தா துருப்பிடிச்சா போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இதுல நான் ஸ்டிக்னு வர்றது எல்லாமே வந்து டெஃப்லான் கூட சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அது ஹை டியூரபிள் பிளாஸ்டிக் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இப்ப கிட்டத்தட்ட தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இது ஒரு ஸ்டேட்டஸாகவும் வந்துருச்சு. நான் வந்து நான் ஸ்டிக்ல சமைச்சுனா கொஞ்சம் வந்து ஆடம்பரமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மடத்தனமான ஒரு அறிவியல் பார்வையற்ற ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. இன்னொன்று எண்ணெய் ஓட்டுறது இல்லை அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தையும் கொண்டு வந்து கூட்டிட்டாங்க. உண்மை என்னன்னா இது வந்து ஹை டியூரபிள் பிளாஸ்டிக் தான். நீங்க சமைக்கிறது பிளாஸ்டிக்கில் தான் சமைக்கிறீங்க. இதை தூக்கி போட்டீங்கன்னா இது மக்களுக்கு 1000 வருஷத்துக்கு மேலேயே ஆகுங்கிறது தான் என்னோட ஒரு கணிப்பு. இதுக்கெல்லாம் ஆய்வுகள்லாம் இல்லை, ஆனால் பிளாஸ்டிக் தான். நீங்கள் ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே எரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி வரும். இதோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா சமைக்கிறவங்களுக்கு முதல் கட்டமாக அவங்க ஆக்டானிக் ஆசிட் வெளியே வருது, அது ஓசோன் டிப்ளீட்டிங் ஆசன். அப்புறம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து லட்சக்கணக்கில் வரும். சமைக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் கன்சியூமர்ஸ். ஸோ தே வில் பி ஈவன் அவங்களுக்கு லங் கேன்சர் வர வரைக்கான பல சாத்தியக்குழு இருக்குது. அப்போ நம்ம நம்மளோட தீர்வு இதுதான். நீங்கள் இது அதே மாதிரி இந்த நான்ஸ்டிக் டவால ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. அது உள்ளே விட்டு போயிடும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். விட்டுட்டு அடி அந்த இரும்பு தெரியும்பீங்க, ஆனால் அது அந்த இரும்பு தெரியுற வரைக்கும் சமைப்போமோ ஒழிய அந்த விட்டது எல்லாமே பிளாஸ்டிக்ங்கிறது பல பேருக்கு தெரியாது. இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. அது தூக்கி குப்பையில் போட்டிங்கனாலும் மக்காது, மக்குனாலும் நானோ பிளாஸ்டிக்காக மாறும். அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு மாற்றாக மண்பாண்டங்களுக்கு மாறிக்கங்க. எந்த பொருளில் சமைக்கிறோமோ அதுதான் அதோட குணம் தான் நமக்கு கிடைக்கும். மண்பாண்டங்கள் சமைச்சோம்னா அதில் இருக்கிற தாது சத்துக்களும் மினரல்ஸும் நமக்கு கிடைக்கும். இரும்பு சட்டியில் சமைச்சோம்னா இரும்பு சத்து கிடைக்கும். நெகிழியில் சமைச்சோம்னா நமக்கு நெகிழியில் காசி ஜெனிக் ஆசிட்ஸ் கிடைக்கும். அடுத்து பைக்கு துணிப்பை மாற்று. இது எல்லாமே வந்து ஒரு சிந்தனை தான். உங்களோட எண்ணங்களை மாற்றிட்டீங்கன்னா நிச்சயமாக குப்பைகளை நம்ம குறைச்சிக்கலாம். குப்பைகளை வந்து எப்போவுமே நம்மளோட தீர்வு எப்படி இருக்கணும்னா ஆணிவேர் பிரச்சனையை தொட்டு அதுக்கான தீர்வை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த ஒரு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம வந்து அப்போதைக்கான தீர்வை கொடுக்கறது வந்து நம்ம ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது. அதாவது டெக்னிக்கலாக சொல்லும்போது ஒர்க் அரவுண்ட் சொல்யூஷன் அப்படிம்பாங்க. ஒரு பிளாஸ்டிக் நிறைய வந்துட்டே இருக்கும், நான் அதை மறுசுழற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது அது ஏமாற்று வேலை தான். ஏன் பிளாஸ்டிக் வராமே நம்ம நிறுத்த முடியுமே? பன்னாட்டு நிறுவனங்கள் நினைச்சதுன்னா அதை மாற்றிக்க முடியுமே? அவங்களோட பேக்கிங் எல்லாமே மாற்றிக்க முடியுமே? நாம் மக்கள் நினைச்சாங்கன்னா வாங்குறதையும் மாற்றிக்க முடியுமே? அப்போ இங்கே இதுக்கு முன்னாடி உலகம் அப்படித்தான் இயங்கிட்டு இருந்தது. இப்போ இது பிரச்சனையாக இருக்கிற தான் நம்ம இதை மாற்றிக்க சொல்கிறோம். நான் நவீனங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கணும் கிடையாது. சயின்ஸை வந்து நம்ம இரு கைக்கும் வச்சு தான் பார்க்கணும். ஒரு பக்கம் மட்டும் வச்சு பார்த்தோம்னா அது இப்போ உலகம் வந்து சந்திச்சிருக்க பெரிய பிரச்சனைக்கும் இதுக்கும் பல காரணிகள் நம்ம போட்டு பார்க்கலாம். அடுத்து பாட்டில்ஸ். இதுக்கும் திருப்பியும் வந்து எல்லாருமே காப்பர் பாட்டில் வாங்கினீங்கன்னா ஸ்டெர்லைட் போடுறதுக்கு ஒரு பிரயோஜன ஒரு அடிப்படை இதே இல்லாமல் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் மண்ணும் இதுவும் வாங்குவோம். எல்லாமே ஒரு டிப்ளீஷன்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் வந்து சுற்றுச்சூழல் வந்து இனிமேல் வந்து இது தொடர்ந்து இதுக்கு மேலே காற்று அழிச்சாலோ உலகத்தை டிப்ளீட் பண்ணாலோ வாழ்றதுக்கு சாத்தியமற்ற ஒரு இடமா மாறிக்கிட்டு வருதுங்கிறது தொடர் நினைவுகள் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கு. அப்போ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறத பாதுகாத்து வரும் தலைமுறையில் வாழ்றதுக்கான ஒரு இயற்கை அங்கத்தை கொடுப்போம். அடுத்து நிறைய பேர் வந்து பேப்பர் கப்பு தானே சொல்லிட்டு கொடுப்போம். இது சாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வேலைக்கு வரவங்களுக்கு பேப்பர் கப் கொடுக்கணும் ஒரு புது பழக்கத்தை ஏதோ பைத்தியக்கானுங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கானுங்க. இன்னொன்று அந்த மக்களுமே வந்து இதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த பழைய டம்ளர் போல இது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு வருத்தமான என்ன விஷயம் என்னன்னா பிளாஸ்டிக் கப்புங்கிறது பிளாஸ்டிக் சாரி மன்னிக்கவும் பேப்பர் கப்புங்கிறது பேப்பர் கப் கிடையாது. அதுக்குள்ளே கை வச்சு கிழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. உள்ள பிளாஸ்டிக்கே தான் இருக்கும். பிளாஸ்டிக் தண்ணி நீங்கள் கவர் வாங்குறீங்களோ அதில் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை எடுத்து போட்டு உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கப் வாங்கி புதைச்சி வச்சுட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு எடுத்து பாருங்க, வெளியிருக்கிற பேப்பர் அந்த உட்பல் போயிட்டு வெறும் மக்கின பிளாஸ்டிக் மட்டும் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் காணாமல் போகிறதுக்கு குறைஞ்ச 100-500 வருஷம் ஆகும். இதில் குடிக்கிறப்ப திருப்பியும் பிளாஸ்டிக்னால குடிக்கிறப்ப என்னென்ன பிரச்சனை காசி சொனிக்கு எல்லாமே வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த வெளியே போகிறப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் ஸ்போன்ஸ் இதெல்லாம் தவிர்க்கறதுக்கான விஷயங்கள் நம்ம தவிர்த்தோம்னாலே அந்த குப்பை உருவாகாதுங்கிறத நமக்கு அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அப்போது அதுக்கு மாற்றாக நீங்கள் என்னென்ன பண்ண முடிஞ்ச வரைக்கும் நல்ல தண்ணி தானே கையில் சாப்பிடலாம் கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இல்லை நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பார்ப்ப அப்படின்னா ஸ்பூனு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க நீங்களே அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் சாப்பிட்றப்ப இதெல்லாமே வந்து ஆரோக்கியத்தை பாதிக்கலும் அதே சமயத்தில் சூழலை பாதிக்கலும் ஒரு விஷயம். உணவு பாத்திரங்கள் நம்ம பின்பற்றிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். நடுவில் இந்த டப்பர் வேறு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளே நம்மளை ஏமாந்துட்டு எதையோ பின்பற்றிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மாறுவோம் நம்ம நினைக்கிறோம். விளையாட்டுகள் இதில் வந்து இப்போ ஒன்றுமே பண்ண முடியாத கட்டத்துக்கு அவன்ட்டு விளையாட்டெல்லாம் இப்போ இருக்கிற அத்தனை விளையாட்டுமே ஒரு குப்பை குப்பை உருவாக்கும் ஒரு விளையாட்டாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மட்டுக்கருத்தும் கிடையாது. நீங்கள் ஷெட்டில் விளையாடு சென்னையில் மலைக்கு காளான் பூத்த மாதிரி தெருக்கு தெருக்கு ஷெட்டில் கோர்ட் வந்திருக்கு. ஒரு ஷெட்டில் கோர்ட்டுக்கு தினத்துக்கு ஒரு மூட்டை கார்க்கு வெளியே வருது, பிளாஸ்டிக் கார்க்கு. அந்த கார்க்கெல்லாம் மறுசுழற்சி பண்ணுறாங்கன்னா நிச்சயமே கிடையாது, தூக்கி கொண்டு போய் குப்பையில் தான் போடுவானுங்க. அப்போது இந்த பேஸ்கெட் பால் ஆகட்டும் எதா இருந்தாலுமே அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாலிஸ்டர் ஓரியன்டாக தான் இருக்குது. கிரிக்கெட் ஆகட்டும் கிரிக்கெட் பால் ரப்பர் பால்னு சொல்லுவோம், அதெல்லாம் ரப்பர் கிடையாது பால் பிளாஸ்டிக் தான்.
எல்லாமே வந்து ஒரு குப்பை குப்பையா சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம விளையாட்டுகள் வந்து எப்ப வந்து நம்மளோட மண் சார்ந்ததா இல்லாம, நம்மளோட சூழல்கள் சார்ந்ததா இல்லாம, மக்கள் சார்ந்ததா இல்லாம, ஒரு வெறுப்பு சார்ந்ததாகவும் ஒரு பகை சார்ந்ததாகவும் மாறினதுங்கிறது ஒரு வருத்தசக்கமான விஷயம். கண்டிப்பா இது வந்து மக்கள் குழந்தைகளும் இனி ஏற்கிற கட்டத்துக்கு இல்லை. ஏன்னா நம்ம பெற்றோர்களுக்கே அதுக்கான மாற்று தெளிவா தெரியாதுங்கிறப்ப குழந்தைகள் போய் என்ன சொல்லிக் கொடுக்கணும் நிலைமை கொண்டோம். இனிமேல் வந்து மரபு விளையாட்டுகள் ஏகப்பட்டது இருக்குது. நல்ல நல்ல விளையாட்டுகள் இருக்கு, கபடி இருக்கு, கொக்கோ இருக்கு, ஆடுபுடி ஆட்டம், அதாவது இன்னமே நல்லா எவ்வளவோ விளையாட்டுகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணணும். அதெல்லாம் பண்றப்ப இந்த குப்பைகள்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். பனங்கொட்டையை வச்சு விளையாடுற பணம் இது அதெல்லாமே வந்து ஒரு சூழலில் பங்களிப்பம் இருக்கும். இது வந்து சூழல் சீர்கேடா இருக்கு, அது பங்களிப்பா இருக்குங்கிற ஒரு விஷயம். திருப்பி பேனா, லெட் நீங்க தினத்துக்கு, இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான விஷயங்கள். முடிஞ்ச வரைக்கும் எப்படி எப்படிலாம் குப்பையை நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது. ஒரு லெட் பென் பயன்படுத்துறதுக்கு போல இங்க் பென்னோ பென்சிலோ பயன்படுத்துறீங்கன்னா அன்றாட நீங்க மாதத்துக்கு ரெண்டு லெட் பென் பயன்படுத்துறீங்க, அது குப்பைமேட்டுக்கு போகும். இது எதுவுமே மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படலைங்கிறத ஒரு உண்மை. நீங்க எங்காச்சும் மறுசுழற்சிக்கு உட்படுத்துறாங்க தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் சந்தோஷமா அது பல பேருக்கு எடுத்துட்டு போய் சேர்த்துறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அடுத்து பொம்மைகள், பொம்மைகள் குழந்தைகளுக்குன்னு வந்துருச்சுனாலே மொத்தமா இப்போ பிளாஸ்டிக் தான். இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து யோசிக்கிறதே கிடையாது, நான் போய் அந்த அழகாக லைட் எரியர் பொம்மை வாங்கிட்டு வரேன், சத்தவர பொம்மை வாங்கிட்டு வரேன்னு பார வச்சுமே வாங்கிட்டு வரலாம். கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்து குழந்தை சின்ன குழந்தை பிறந்த குழந்தையிலேருந்தே கடிக்க வச்சு பிளாஸ்டிக்கை உள்ள அனுப்பிச்சு விட்டு அவன் 40 வயசு வரப்ப அவனுக்கு என்னென்னவோ நோயை கொண்டு வந்து சேர்த்திடும். அது குழந்தை பொம்மை வந்து ரொம்ப மோசம். 10 நாள் விளையாடுவாங்க, தூக்கி போட்டு உடைப்பாங்க, தூக்கி இருந்தா போ குப்பையில் போடு இல்லைன்னா காலையில் கணக்கு போடு, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு மாற்றாக வந்து நிறையா விஷயங்கள் இருக்கு. நம்மளே வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பொம்மைகள் துணிகள் வச்சோ இந்த மாதிரி நுரைப்பு இருக்குன்னு வச்சோ பண்ணலாம். இல்லது மரத்திலான பொம்மைகள் வச்சு காலங்காலமாக வச்சுக்கலாம். மரக்காட்சி பொம்மைகள்லாம் வந்து தலைமுறை தலைமுறையை கைமாத்திட்டு இருந்த ஒரு பொம்மை தான். நம்மளோட பண்பாடும் அப்படித்தான் இருந்தது. ஆட்டங்கள் இருந்தனா ஒரு கல் இருந்தனா அது காலங்காலமாக நம்ம அடுத்தடுத்து காட்டுக்கு மாற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ மரக்காட்சி பொம்மை அதனால் அதெல்லாம் விட்டு போச்சு. இப்போ ஆடம்பரம் ஒரு நவீனங்கள் வரப்போ அவசர வாழ்க்கையில் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆகிட்டு வந்தது. யூஸ் அண்ட் த்ரோ பிரச்சனை தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே. அடுத்து கல்யாணம், கல்யாணம் வீடு புது புது நிகழ்வு இதெல்லாமே வந்து குப்பை சேகரிக்கும் நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ஆடம்பர கல்யாணங்கிறப்ப அந்த கல்யாணம் ஒரு கல்யாணம் கூட வேண்டாம், இந்த அறிவு சார்ந்த புத்தக திருவிழா நடக்குது சென்னையில். அதுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வைஎம்சியில் தான் நடக்கும். வைஎம்சிஏ அடையார் ஒட்டி தான் நடக்குது. பின்னாடி ஒன்றும் இல்லை, அந்த நிகழ்வு முடிஞ்சு ஒரு 3-4 நாள் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆற ஒட்டியே ஒரு மலை மாதிரி அந்த குப்பை வந்திருக்கும். அப்போ அறிவு சார்ந்த ஒரு தளத்தில் இயங்குறவங்களும் இந்த குப்பையை பற்றி ஒரு துளி கூட புரிதல் இல்லாமல் இருக்காங்கிறது இங்கே வருத்தக்க ஒரு விஷயம். அந்த குப்பை முழுவதுமே அந்த புத்தகங்கள் கவர் பண்ணுறது நெகிழி கவர்களும் பிளாஸ்டிக் கவர்களும் தான் அதிகமாக இருக்கும். அப்போது அதே மாதிரி கல்யாணம், கல்யாணம் முடிஞ்சோன்னா கல்யாணத்தில் எல்லாத்துக்கும் அந்த பேப்பர் கப் கொடுக்கறதாகட்டும், இப்போ எல்லாத்துக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அழகு பண்ணணும் ஆடம்பரம் பண்ணணும்னா அது வந்து ஒரு நெகிழியால் அழகுபடுத்திட்டு இருக்காங்க. அதை ஆடம்பரம் அழகுன்னு சொல்லிட்டு அதை அப்படி தூக்கி குப்பையில் போகிறது யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சருங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கல்யாணம் முடிச்சா அந்த கல்யாண மண்டபத்தில் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குன்றாட்ட ஒரு குப்பைமேடு இருக்கும். அந்த குப்பைமேடெல்லாம் தேவையா இல்லையாங்க நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி வீடு புண்ணியாச்சனைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் குப்பை உருவாக்குற நிகழ்வாக தான் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கான மாற்றுகள் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாதிரியெல்லாம் குப்பை உருவாகும், நீங்கள் நிகழ்வு ஒரு ஒரு பண்டிகை வருது, ஒரு கொண்டாட்டம் வருது, ஒரு விசேஷம் வருது அப்படின்னா அந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம எப்படி இந்த நம்ம நிகழ்வு குப்பை இல்லாமல் உருவாக்கலாம் கொண்டாடலாம் அப்படிங்க. இப்போ நிறைய பேர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, நம்ம நண்பர்கள் தோழர்கள் நிறைய பேர் அது பண்ணுறாங்க. சாத்தியங்கள் இருக்குது, முயற்சிகள் தான் கம்மியாக இருக்குது, முயற்சிகள் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இது என்னோட கல்யாணத்துக்கு நான் பண்ண ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் வந்து கல்யாண பத்திரிகை கொடுக்குறதுக்கு யோசிச்சப்போ இந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்தப்போ யோசிக்கிறப்போ கல்யாண பத்திரிக்கை ஒரு குப்பையாக தான் நான் பார்த்தேன். நீங்கள் 500 ரூபா போட்டு பத்திரிக்கை அடித்தாலும் சரி, 50 ரூபா போட்டு அடித்தாலும் சரி, 5 ரூபா போட்டு அடித்தாலும் சரி, பார்த்து எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஒரு 10 நாள் வச்சிருப்போம், எடுத்துனா எடுத்து தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க அவ்வளோதான். அப்போ ஒரு குப்பைக்கு போகிற பொருள் நம்ம எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணணுங்கிறப்ப யோசிச்சப்போ தான் மாற்றாக இந்த மாதிரி ஒரு துணிப்பையில் இது மனைவி வரைஞ்ச ஒரு ஓவியம், துணிப்பையில் வரைஞ்சி சின்னதாக கல்யாண பத்தி செய்தி சிறுசக்கியில் போட்டு அவங்க கொடுத்தா இது காலத்துக்கு அவங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணது. இந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸ், புது புது சுயசார்பான சிந்தனைகள், சுய சிந்தனைகள் நிறைய வரணுங்கிறதா இங்கே ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். திருப்பியும் இது மின்னணு கழிவுகள் பற்றி நான் இன்னைக்கு பெருசாக பேசல. மின்னணு கழிவுகளில் நம்ம ரொம்ப 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 பின்தங்கி இருந்திருக்கோம். இங்கே ஒன்று மட்டும் நான் நல்லா பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது நான் ரெனியூவல் எனர்ஜி, அதாவது ஃபாசில் ஃபியூல்ஸ் பேஸ் பண்ணிக்கிற எனர்ஜி வந்து கெட்டதும், நான் ரெனியூபிள் எனர்ஜியாக இருக்கிற சோலார் விண்ட் இதெல்லாமே நல்லதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாமே வந்து இயற்கை பொறுத்த வரைக்கும், ஆற்றலை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது எந்த ஒரு ஆற்றலும் ஒரு அழிவு ஒரு ஆற்றலை அழிக்காமல் கொண்டு வர முடியாது. அப்போ இங்கே சோலாரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ளீன் எனர்ஜி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது க்ளீன் எனர்ஜியாக இருந்தாலும் இல்லாட்டியும் அதோட குப்பை மேலாண்மை வந்து இது வரைக்கும் உலகத்தில் தீர்வே கிடையாது. இப்போ ஒரு சோலார் பேனல் வந்து 30 வருஷம் வரைக்கும் வரும்னு வந்து முதல் கட்ட ஆய்வுகள் சொல்லுது. ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் 9 வருஷம் தான் வருது. 8 வருஷம் 9 வருஷம் வந்ததுக்கப்புறம் அந்த குப்பை அந்த பேனல் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு அரசுக்கோ அவங்க அதை உருவாக்குனீங்களுக்கோ எதுக்குமே தீர்வு கிடையாது. அந்த பேனல்ஸ் வந்து கேட்மியம் போன்ற ஹார்ட் கெமிக்கல்ஸ்னால உருவானது, ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் கெமிக்கல்ஸ்
பிரச்சனைகள் உருவானது. அப்போ அது தண்ணீர் கலக்கிறப்ப அது பெரும் பிரச்சனைகளை மக்களுக்கு உருவாக்கும். இதை கொண்டு போய் பள்ளிக்கண்ணி மாதிரி ஒரு இடத்துல குப்பையாக கொட்டினோம்னா, இப்போ பள்ளிக்கண்ணை குப்பைமேடு வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன மாலை குட்டுற மாதிரி இருக்கணும். அது உருவாகிறதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சுன்னா இந்த சோலார் பேனலோட குப்பைமேடுலாம் 5 வருஷத்துல உருவாகிடும். அப்போ எல்லாமே நம்ம வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட அறிவியலையும் இருபுறமும் நம்ம பார்க்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். முதல்ல எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதோட அந்த ஆயுட்காலத்துக்கு பிறகு நம்ம எப்படி பண்ணணும், இங்கதான் வந்து எண்ட் யூசர் அந்த இபிஆர் சொன்னல எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நம்ம ரொம்ப அழுத்தமா தெரிவிக்க வேண்டியது. பன்னாட்டு ஒரு போன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஒன்னா ரீசேல் கொடுக்குறோம் 500 ரூபா 2000 ரூபா வந்து இல்லைன்னா அது அதுக்கப்புறம் அவன் வந்து அதுல இருந்து எடுத்துட்டு என்ன பண்றான் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளாரிட்டி இங்க யார்ட்டுமே கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான் சகோ, சிறப்பு. கண்டிப்பா நிச்சயமா வந்து இன்னைக்கு குப்பையை பத்தி ஒரு இது தெரிஞ்சிருக்கும். முதல் கட்டமா உங்க வீட்டு விட்டு எந்த ஒரு குப்பையும் மக்காத குப்பையும் வெளியே போகாம பாத்துக்கோங்க. மக்கள் குப்பை போனாலும் அது வந்து மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுதான்னு பாத்துக்கோங்க. அடுத்து வீட்டுக்குள்ளேயே வந்து குப்பைகள் தேவையில்லாம வரதை தடுத்துக்கோங்க. இதுக்கு உங்களோட குறைவே நிறைவேங்கிற வாழ்வு ரொம்பவே முக்கியமா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல இருக்க 100 பொருள்கள் எடுத்து வச்சுன்னா அது 25 பொருள்கள் தான் தேவையானதா இருக்கும். இது எல்லாமே வந்து குப்பையாகக்கூடிய ஆடம்பரத்துக்கும் அனாவசியத்துக்கும் அழகுக்காக வாங்கப்பட்ட ஒரு பொருளா தான் இருக்கும். அப்ப குறைவே நிறைவேங்கிற வாழ்வையும் தற்சார்பாக வாழ்றதுக்கான ஒரு வாழ்வையும் இயற்கையோட ஒன்றிய வாழ்வையும் முன்னெடுத்தோம்னா நம்மளோட வாழ்வு குப்பைகள் குறைந்ததாகவும் ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்குன்னு கேட்கலாம். வாய்ப்பளித்த டார்கெட் ஜீரோ குழுவுக்கும் பாலகுமாரன் சகோதரருக்கும் நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி சாகவ், மிக சிறப்பாக இருந்தது. எவ்வளோ அளவு குப்பைகள் வந்து நம்மளை சுற்றி இருக்கு, எவ்வளோ குப்பைகளை நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். நம்ம உருவாக்குற குப்பைகள் தான் அதிகமான குப்பைகளை. தனி மனிதன் ஒருத்த வீட்டில் இருந்து வெளியே போகிற குப்பைகள் பார்த்துட்டோம்னா அவ்வளோ இருக்கு. ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், தினமும் நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகிற குப்பை எல்லாமே வந்து நம்ம கணக்கில் எடுத்தோம்னாவே அதிகமாகவே தான் இருக்கும் ஒருத்த தனி மனிதனோடது. அப்புறம் அந்த அவங்க இருக்கிற இடம், ஊர், அதை ஊரை சுற்றின இருக்க நகராட்சி மாநகராட்சி எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துட்டோம்னா டன் கணக்கில் போகும். நீங்கள் படத்தில் வச்சுருந்த மாதிரி எவரெஸ்ட் போன்ற சிகர குப்பை சிகரம் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்க. நானும் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் சொன்ன எல்லாமே அதில் அதுக்குள்ளே சேர்ந்துருச்சு. மேமே ரொம்ப இதாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சுற்றி எதை எடுத்து குப்பைகள் நம்ம எதில் போய் எங்கே சேகரம் தகவல்கள் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா குப்பைகள் அந்த அளவுக்கு அதிகமாக நம்மளை சுற்றி இருக்கு. நம்ம வந்து அதை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு தான் குப்பைகள் இருக்கு. நான் எடுத்து வச்சிருக்க தகவல்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். சப்போ தெரியுதுங்களா? இல்லை, என்னோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க ப்ரெசன்டேஷனை. ஆ ஓகே, இப்போ என்னோட ப்ரெசன்டேஷன் தெரியும் நினைக்கிறேன். நானும் அதைத்தான் எடுத்து வச்சிருந்தேன், குப்பை கதைன்னு சொல்லிட்டு ஒரு இதை. நீங்க பாருங்க. ஓகே, சிம்பிள் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஒரு குப்பை கதைன்னு சொல்லிட்டு இதை நான் கல்லூரிகள் போகும்போது இதைத்தான் நான் வச்சு நான் பேசுவேன். எவ்வளோ குப்பைகள், எவ்வளோ அளவுக்கு அதிகமான குப்பைகளை வந்து நம்ம சேகரம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளிக்கரணை செழுப்பு நிலத்துலையும் இங்கே வெள்ளலூர் மேட்லேயும் குப்பைகள் வந்து 600 ஏக்கர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 250 ஏக்கருக்கு மேலே வந்து அங்கே குப்பைகளாக கொட்டி வச்சுருக்காங்க மறுசுழற்சி பண்ணாமல். அந்த குப்பைகள்ல இருந்து அப்பப்போ தேவையான அவங்களுக்கு தேவையான குப்பைகளை மட்டும் எடுத்துப்பாங்க மறுசுழற்சி பண்றதுக்கு. இப்போ சொன்ன மாதிரி இந்த கணக்கு வந்து 2012 எடுத்த கணக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 62 மில்லியன் டன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிற குப்பைகளில் கிட்டத்தட்ட 50 மில்லியன் டன் குப்பைகள் வந்து எந்த ட்ரீட்டும் பண்ணாமல் இந்த எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி டவுன் ஃபீல்டில் தான் போயிருக்கு. இந்த மாதிரி குப்பை இந்த குப்பை இந்த மாதிரி இடத்துல தான் போய் சேருது. அப்ப எவ்வளவு குப்பைகள் வந்து இந்தியாவில வந்து ஜென்ரேட் ஆகும், எவ்வளவு குப்பைகள் இதாகும், அந்த குப்பைகளோட சதவீதம் அளவுனா இது சென்னை கார்பரேஷன்ல வெளிவந்து அதையும் சகோ சொல்லிட்டாரு. எவ்வளவு சதவீதம் குப்பைகள் வந்து ஒரு மனிதன் வந்து பெர் டே வந்து ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னு சென்னையில பார்த்தா 0.71 அது வந்து கிலோ 700 கிராம். அதே மாதிரி கொல்கட்டா சென்னை, இப்போ சென்னை தான் வந்து அதிகமான கிலோ இல்ல வந்து ஒரே ஒரு மனிதன் உருவாக்குற குப்பைகள். அப்போ சென்னையில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும், கோயம்புத்தூர் எவ்வளோ மக்கள் தொகை அதிகமான சிட்டிஸ்ன்னு பார்த்தா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரியான மாநகராட்சிகளில், மதுரை அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடங்கள்ல எவ்வளோ குப்பைகள் ஜென்ரேட் ஆகும், இண்டஸ்ட்ரி இருக்கிற ஏரியாவில் எவ்வளோ குப்பைகள் ஜென்ரேட் ஆகும்,
ஒரு டொமஸ்டிக் வேஸ்ட்டு நம்ம எல்லாமே நீங்கள் கணக்குகள் எடுத்துட்டிங்கன்னா அதிகமாக தான் இருக்குது, நம்மளை சுற்றி குப்பைகள் தான் இருக்குது. இப்போ நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் பார்த்தீங்கன்னா 10 நாளில் 3200 மெட்ரிக் டன் குப்பைகளை அள்ளுறாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரம் குப்பைகள் நம்ம சுற்றி இருக்கு அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இதுவும் அதே தான், ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு தான். ஒரு 10 டாப் 10 பிளாஸ்டிக் ஜென்ரேட் பார்த்திங்கன்னா நம்ம கோவிட்ல அதிகமான பாதிக்கப்பட்ட இடங்கள் தான் இருக்கு. மகாராஷ்டிரா தான் இப்போ வரைக்கும் இந்த கோவிட் பாதிப்புல அதிகமாக இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநகரம். என்ன எதனால வளர்ச்சி அடைந்தது, இண்டஸ்ட்ரினால வளர்ச்சி அடைந்தது. இண்டஸ்ட்ரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் நகரம் தான் மகாராஷ்டிரா. குஜராத்ன்னு பார்த்துட்டீங்கன்னா அங்க தொழில்கள் அதிகமா இருக்கும். இன்னொன்று அங்க அந்த ஏரியாவில் இருக்கிற நீங்க போர்ட் ஏரியா இருக்கிற இடத்துல அதிகமான குப்பைகள் கப்பல் மூலியமா நம்மளுக்கு வந்து நிறைய பொருட்கள் வரும் வெளிநாட்டுல இருந்து. இப்போ அங்க அதோட குப்பைகள் அளவுகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப் இங்க இருக்கிற மாநிலங்கள் தான் அதிகமான குப்பைகளை உருவாக்கிட்டு இருக்கு, பிளாஸ்டிக்ஸ் அதிகமா உருவாக்கிட்டு இருக்கு. இந்தியா வேஸ்ட் பண்ற ஜென்ரேட்டர் வந்து 62 மில்லியன் டன்ஸ்ல வந்து வேஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சதவீதங்கள் எல்லாமே சகோ சொல்லிட்டாரு. இதுல முக்கியமா சொல்லணும்னா இந்தியா வேஸ்ட் பண்ற ஜென்ரேட் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 9000 ஏசியன் எலிஃபண்ட்ஸோட வெயிட்டுக்கு ஈக்குவல் ஆனது வந்து நம்ம ஜென்ரேட் பண்ற வேஸ்ட். அடுத்து இன்னொரு சொல்றாங்க 747 வந்து 747 ஜெட்ஸுக்கு இருக்கிற போயிங் விமானம் உங்களுக்கு தெரியும், அந்த விமானத்துக்கு ஈக்குவல் ஆன 86 போயிங் 747 ஜெட்ஸ் அளவுக்கு அளவுக்கு குப்பைகள் வந்து சேகரமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ கணக்குகள் எடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, கொல்கட்டா இந்த நகரங்கள் சுத்தி மட்டும்தான். அப்ப எவ்வளவு குப்பைகளை நம்ம வந்து சேகரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சகோதரர் தெளிவா சொல்லிட்டாங்க. இது வந்து கோவா கவர்மெண்டோட ஒரு பிளான், கோவாவில் இருக்கிற ஒரு மாநகராட்சி அந்த அரசாங்கத்தோட, அது யூனியன் டெரிட்டரி தான், அதனால சிறுசா இருக்கிறதுனால அந்த பகுதியில வந்து அழகா அவங்களால இது பண்ண முடியும் சொல்லிட்டு ஒரு பிளான். எப்படி எந்த அளவுக்கு குப்பைகளை வந்து செக்ரிகேட் பண்ணும், எதெல்லாம் கலெக்ட் பண்ணும், எவ்வளவு சதவீதம் கலெக்ட் பண்றாங்க, அதை எவ்வளவு ட்ரீட் பண்றாங்க, எவ்வளவு டவுன் ஃபீல்ட்ல பண்றாங்க, எந்தெந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்றாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் கலெக்ட் பண்றாங்க, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி ரீசைக்கிளும் நான் ரீசைக்கிள் அதாவது மறுசுழற்சி செய்ய முடியாது மறுசுழற்சி செய்ய முடிந்தது அப்படிங்கிற குப்பைகளை அளவு பிரிச்சு அதை வந்து அழகா அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இந்த பிளான் வந்து எல்லா மாநகராட்சியும் இதை பண்ணாங்கன்னா அதிகமான குப்பைகள் சேராம நம்மளால தவிர்க்க முடியும். சக சொன்ன மாதிரி ஈஸியா நம்ம வீட்டுல இருந்து குப்பைகளை வெளியே போகும்போது நம்ம வந்து அதை பிரிச்சு நம்ம அதை வந்து தேவையான அளவுக்கு தெளிவா சொன்னாரு. ஜியோடாமின் சொன்ன தகவல் தான் சொன்னார் அவரு. நம்ம அந்த கிளாஸ் இந்த பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளா விற்கலாம் ஒண்ணு, இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துடலாம். யாருக்காவது கொடுக்கணும்னா அதுனே இந்த இதை மட்டுமே எடுத்து வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்துக்காக மட்டுமே இந்த ஒண்ணை மட்டும் தேடிட்டு இருப்பாங்க. நீங்க எங்க வேணா பாக்கலாம், நீங்க சாலை ஓரங்களும் குப்பைகள்ல இதைத்தான் கிளறி கிளறி இந்த மாதிரி இதைத்தான் அவங்க தேடி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது நீங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய உதவியாவே இருக்கும். இது நீங்க ஒரு நீங்க நினைச்சுக்கல, இது ஒரு சேவையா கூட நீங்க பண்ணலாம் தாராளமா. வீட்டுல இருக்கிறத மட்டும்தான், நீங்க வெளியிருந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வீட்டுல நீங்க பயன்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இதை தூக்கி வெளியே போடாம ஒரே குப்பையா சேர்த்து மொத்தமா போடாம இதை பிரிச்சு இந்த மாதிரி வந்து நீங்க கொடுத்தீங்கன்னாவே இது மிகப்பெரிய உதவியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பிரிச்சுவீங்க, நீங்க இந்த உணவு கழிவுகளை நீங்க தாராளமா சகோ சொன்ன மாதிரி நாங்களாம் அப்படிதான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மாடுகளுக்கு வந்து கள்ளி தண்ணீர்னு சொல்லிட்டு அதெல்லாம் வழக்கத்துல இல்லாம போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் இருந்தது, இப்போ நாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணியில வந்து சாப்பாடு ஃபுட் எது வேஸ்ட் ஆனாலும் அதில் கொட்டிடுவோம். எங்க ஏரியால மாடுகள் அதிகமான மாடுகள் மேயும், அந்த மாடுகள் நல்லா அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு போயிடும். கேட்கும், அப்பப்போ வந்து நிற்கும், வீட்டு முன்னாடி நிற்கும் மாடுகள். நம்ம போடாம வச்சிட்டோமா மறந்துட்டோமா நிற்கும். அப்ப நாங்க தண்ணி ஊத்துறா மட்டும்தான் அதை குடிச்சிட்டு போவோம். அந்த அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சு மாடுகள் எல்லாமே. இப்ப நம்மளால அதை பண்ண முடியும், தாராளமா எல்லாத்தினாலையும் பண்ண முடியும். என்ன பக்கத்து வீட்டுல இருக்கவங்க அவங்க பிரச்சனை பண்ணாம இருக்கணும், ஏன்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க தான் மிகப்பெரிய பிரச்சனை. நீங்க வாடுங்க மாடு வந்து நிக்குது, எங்க தோட்டத்துல இருக்க இலையை சாப்பிடுது, நாங்க வச்சிருக்க இலை சாப்பிடுது, நீங்க வச்சிருக்கனாலதான் வரும். சோ அதெல்லாத்தையும் நீங்க மீறி சமாளிக்கணும். ஆனா அது பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி குப்பைகளை நம்ம இல்லாம வீட்டை விட்டு வெளியே போகாம நம்ம பண்ணிட்டுனாவே நிறைய பிரச்சனைகளை நம்மளால
சமாளிக்க முடியும். இவ்வளவுதான் சகோ, நம்ம உரையை வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சகோ. கண்டிப்பா இன்னைக்கு கண்டிப்பா. சிறப்பாக போச்சு, நீங்கள் நீங்கள் நிறைய தகவல்களை நீங்கள் கொடுத்தீங்க. நம்ம ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதனால் அந்த குப்பைகளின் அளவுகள், எவ்வளோ குப்பைகள் இருக்குது, என்னென்ன குப்பைகள் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ டார்கெட் ஜீரோவின் சார்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட பணிகள் மிக சிறப்பான பணிகள், தொடர்ச்சியாக ஈடுபடுங்க. மீண்டும் நம்ம உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதா பார்த்துட்டே இருந்தேன். இந்த லாக்டவுனில் வந்து கிட்டத்தட்ட இந்த 1.5 வருடமாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நேரடியாக சந்தித்து நம்ம இணைந்து வந்து நம்ம பயணிப்போம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக தீர்வு நடக்கும். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரும், கண்டிப்பாக அதுலேருந்து சிக்கல்லேருந்து இந்த நாடு விடைபெறும். அது அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இணைந்து ஒன்றாக பயணிப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம். ரொம்ப மகிழ்ச்சி சகோ, ரொம்ப ரொம்ப நன்றி. டார்கெட் ஜீரோவின் சார்பில் ரொம்ப ரொம்ப நன்றி சகோ. இன்னும் ஒரு கருத்து மட்டும் நான் விட்டுட்டேன், அது மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க சகோ. பொதுவாக வந்து நம்மளோட வாழ்வியல் வந்து எப்போ வந்து நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி போனதோ அப்போ வந்து குப்பைகளும் அதிகமாகிடுச்சு. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ குறைந்த நுகர்வு கலாச்சாரத்துக்கு மாறுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குப்பைகளை குறைச்சிக்கலாம். இன்னொன்று கட்டுமானங்கள், கட்டுமானங்களை பற்றி நான் பேச மறந்துட்டேன். இந்த புதிதாக வந்திருக்க நவீன கட்டுமானங்கள் எல்லாமே வந்து இந்த டெப்ரீஸ்கள் ஒரு குப்பைகளை, அதாவது எதுவுமே பண்ண முடியாத ஒரு குப்பைகளை பெருசாக உருவாக்கிட்டு இருக்கு. பழைய வீடுகளாக இப்போ புதுசாக சென்னையிலலாம் ஒரு வீடு கட்டினா அதோட லைஃப் டைம் 25 வருஷம் தான் சொல்கிறாங்க. 18-10-20 வருஷத்துலேயே 10-5 வருஷத்துக்குள்ளேயே அது போயிடுது. அப்போ அது இடிச்சிட்டு அந்த குப்பையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ திருப்பி கொண்டு வந்து பள்ளிக்கரணை மாதிரியான இடங்களில், அப்புறம் இந்த ஃபால் சீலிங் போடுறது, இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலமாக போடுறது, அது எல்லாத்தையுமே வந்து அதுக்கான ஒரு மறுசுழற்சிங்கிற ஒரு ஆப்ஷனே நம்மக்கிட்ட இல்லை. அப்போது அங்கே திருப்பியும் வந்து அந்த இடத்துல நம்மளோட மண் சார்ந்த கட்டுமானங்களுக்கு நம்ம போகிறது நல்லது. அப்போ எங்கள் வீடெலாம் பார்த்தீங்கன்னா 1947லையும் 1960லையும் கட்டினது, இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. ஃபுல்லாக கருங்கல் கட்டடம் தான், அந்த கருங்கல்மே வந்து பக்கத்து இருக்க கிணத்து தோண்டி கட்டினது. அப்போ இந்த மாதிரியான சாத்தியக்கூறுகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை முறையை சீர் செஞ்சிட்டோம்னாலே, நுகர்வு கலாச்சாரத்துலேருந்து விடுவிச்சிட்டோம்னாலே, ஒரு இயற்கையோட ஒன்றை தற்சார்பாக வாழ முயற்சி பண்ணோம்னாலும் நீ குப்பைகளை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத மையமாக வச்சுக்கிறேன். கண்டிப்பாக வீட்டை விட்டு எந்த ஒரு நிகழ்ச்சியும் போகாமல் முதல் பார்த்துக்கோங்க. அதுவே நீங்கள் பண்ணுற ஒரு முதல் கட்ட சுற்றுச்சூழலுக்கான நன்மையாக இந்த சுற்றுச்சூழல் தினத்தை நிகழ்வுகளும் சொல்லிக்கிறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி சகோ, ரொம்ப ரொம்ப நன்றி சகோ.